அனைத்து ஃபிலிம் பிரதம ரசிகர்களுக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏன் மார்வல் மட்டும் தான் வாட் இஃப் ரிலீஸ் பண்ணுவாங்களா, நாங்க ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ்னா சும்மாவா, நாங்களும் ஒரு வாட் இஃப் ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணல, சோ நம்மளே வாட் இஃப் கிரியேட் பண்ணிட்டா என்ன அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. சோ இது மாதிரி இன்னும் பல வீடியோ வர இருக்கு. சோ முன்னாடியே தெரியும் வாட் இஃப்னா என்னன்னு. ஒரு விஷயம் இப்படி நடக்காம லைட்டா மாறி வேற மாதிரி நடந்தா அதோட விளைவுகள் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்றதான் ஒரு வாட் இஃப் சீரிஸ். சோ அதே மாதிரி நம்ம ஹாரி பாட்டர்லயும் நிறைய மேட்டர் இருக்குது, அது இப்படி இல்லாம மாத்தி நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம். அது இல்லாம ஃபர்ஸ்ட் எதை பத்தி பாக்கலாம்னா, ஜின்னி வீஸ்லி பத்தி பாத்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் பார்ட் தெரியும், ஒரு குட்டி பொண்ணு, அது மட்டும் இல்லாம ஒரு ரொம்பவே தைரியமான பொண்ணு, ஹாரியோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அது ஜின்னி வீஸ்லி தான். சோ அப்பேற்பட்ட ஜின்னி வீஸ்லி நமக்கு எப்படி தெரியும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹாரி 9:30 பிளாட்ஃபார்ம்ல போகும்போது பாயின் சொல்ற அந்த பொண்ணு கிடையாது, பட் ரெண்டாவது பார்ட்ல சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்ல அந்த சேம்பரை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜின்னி வீஸ்லி எல்லாருக்கும் பெரிய அளவுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அப்படி ஓபன் பண்றதுக்கு காரணம் அந்த டாம் ரீடோட டைரி. அந்த டைரியை லூசியஸ் மால்ஃபாய் டயகனல்ல வச்சு அவரோட குழியில போட்டு விட்டுருவாரு. சோ அப்படி அவர் போடாம விட்டுருந்தாருனா என்ன ஆகும் அப்படின்ற பத்தி தான் இன்னைக்கு நான் வாட் இஃப் சீரிஸ்ல பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம சேனலுக்கு முதல் முறை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த லூசியஸ் மால்ஃபாய் டைரியை உள்ள போடலனா என்ன ஆகும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, அந்த டைரி நான் அவ்வளவு பெரிய ஆளா, அந்த ஒரு டைரி இல்லைன்னா படமே மாறி போயிருமா? சோ அந்த டைரி பத்தி என்னன்னு பாத்தோம்னா, நமக்கு அந்த டைரி எப்ப தெரிய ஆரம்பிக்கும்னா, ஹாரி போயிட்டு அந்த பாத்ரூம் வந்து அந்த டைரி எடுக்கும் போதும் தெரியும். சோ எடுத்துட்டு வந்தபோது ஏதோ கடையில வந்து வாங்கின ஒரு பழைய டைரி மாதிரி தான் இருக்கும். சோ எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள இருக்க மர்மமே தெரிய ஆரம்பிக்கும், அந்த டைரி ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கும். அதாவது டாம் லீடோட மொத்த மெமரிஸும் அந்த டைரிக்குள்ள தான் புதஞ்சிருக்கும். ஹாக்ரிட் தான் கொலகாரம் அப்படின்ற மாதிரி அந்த டைரி வந்து அவனுக்கு சொல்லியிருக்கும் ஹாரிக்கு. சோ நமக்கு அப்ப தெரியாது ராமலீல தான் வால்டமோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. சோ லாஸ்ட் ஜினி வீஸ்லியே அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா தான் உள்ள போய் ஹாரி பார்க்கும்போது தான் தெரியும் ராமலீலும் வால்டமோர்ட்டும் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த டைரியும் ரொம்ப ஒரு மோசமான டைரி, அதுதான் ஒரு நாளா அந்த ஜின்னி வீஸ்லியை வசியப்படுத்தி வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாரும். சோ அந்த டைரி அழிச்சா ராமலீலும் அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி கண்டுபிடிச்சிட்டு அந்த டைரி அழிச்சிருவான். இப்போ அந்த டைரியை நம்ம லூசியஸ் மால்ஃபாய் முதல் முறையா ஜின்னி வீஸ்லியோட கையில போடாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். என்ன இருக்கும், சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஒரு படம் இல்ல ஒரு புக் வராம போயிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த மாதிரி நக்கலாவும் நம்ம பதில் சொல்லி போயிடலாம். பட் சீரியஸாவே என்ன ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் மறுபடியும் திரும்ப எப்படியாவது வேற வழியில ஓப்பன் ஆயிருக்குமா? ஏன்னா அதோட முக்கியமான நோக்கமே அது ஓப்பன் ஆகணும், அந்த மகிழ்ச்சியை போட்டுத்தரணும் அப்படின்றத ஒரு முக்கியமான நோக்கம். ஸோ வால்டமோர்ட் வேற ஏதாவது வழியில ஓப்பன் பண்ணியிருப்பானா? நெக்ஸ்ட் ஹாரிக்கும் ஜின்னிக்கும் லவ் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் ஆகாமல் போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு தைரியமான ஜின்னி உண்மையாகவே தைரியமான பொண்ணா இருப்பாளா, இல்ல சும்மா எல்லா அப்படியே ஹாக்வுட்ஸ்ல ஏதோ ஒரு பொண்ணோட பொண்ணா அவளும் கலந்து போயிருப்பாளா அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது. ஒரு சின்ன சேஞ்ச் ஜின்னி கைக்கு அந்த டைரி கிடைக்கலன்னா என்ன ஆகும், அதோட விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விளைவு எப்படி இருக்கும் பார்க்கலாம். அதாவது சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் மறுபடியும் ஓப்பன் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாம் லீடில் அவனோட உயிரை எல்லாம் பிரிச்சு ஹார்க்ரஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த டைரிக்ல ஒரு உயிரை மறைச்சு வைக்கும் போது அவனுக்கு அந்த ஐடியாவே கிடையாது, இது போயிட்டு இன்னொருத்தன் கை கிடைக்கும் அது சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா அவனுக்கு வந்து சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் பண்ணும் மக்களை கொல்லணும் தான், பட் ஹாக்வுட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அவனுக்கு போறதுக்கு வேற இடம் இருக்காது. ஸோ அதனால தான் அவன் ஹாக்ரிட்ட மாட்டி விட்டு அவன் அப்பதே தப்பிச்சான். ஸோ இன்னொரு நாள் இதை இன்னொருத்தன் கண்டுபிடிச்சு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த ஐடியாவும் இல்லாம தான் அதை ஹார்க்ரஸாக கிரியேட் பண்ணிட்டு பத்திரமா வச்சுட்டு போயிட்டான். பட் நம்ம லூசியஸ் மால்ஃபாய் இந்த ஆர்த்தர் வீஸ்லி ஃபேமிலியில் யாராவது கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாம்லில் ஒரு டைரி இருக்குது. ஸோ அது சபிக்கப்பட்ட டைரி நமக்கு நல்லாவே தெரியும், அவங்ககிட்ட கொடுத்துருவோம் அவங்க செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில தான் அந்த ஆர்த்தர் வீஸ்லியோட ஃபேமிலியில் ஒருத்தியான ஜினி வீசியில் கொடுத்து அனுப்பி விட்டுருவோம். அது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும், சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு லூசியஸ் மால்ஃபாய்க்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அப்படி தெரிஞ்சிருந்தா லூசியஸ் மால்ஃபாய் அவனோட பையனை ட்ரெக்கோவை கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்க மாட்டார். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது தன்னோட பையன் இருக்கிற எந்த ஒரு அப்பாவுமே விரும்ப மாட்டார். ஒருவேளை அன்றைக்கி அந்த டைகனாலியில் ரெண்டு பேரும் மீட் பண்ணாமல் போய் அந்த டைரியை கொடுக்க முடியாமல் போயிருந்தா உண்மையாகவே லூசியஸ் மால்ஃபாய் வேற யாட்டாவது கொடுத்துருப்பாரா? வேற யாட்டையாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரோட எண்ணம் இருந்திருக்காது. ஸோ அதோட அந்த சீன் முடிஞ்சு போயிருந்திருக்கும் அப்படியே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டைரிக்கும் ஒரு கரெக்டான மைண்ட் தேவை, அவர் இன்னசென்டான ஒரு பொண்ணு அல்லது இன்னசென்டான ஒரு சோல் தேவை. ஸோ அந்த ஒரு பொண்ணும் பையனும் அந்த டைரியை முழுசாக நம்பணும், அதுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கணும். ஸோ அந்த டைரி சொல்கிற வேலையை எந்த ஒரு கேள்வியும் கேட்காம ஒரு பிரமிப்போடையே செஞ்சு முடிக்கணும். ஸோ அது எல்லாத்துக்கும் கரெக்டாக செட் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னி வீஸ்லி தான். ஸோ மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹாக்வுட்ஸ் ஒரு மாதிரி குரூப் குரூப்பாக சுற்றுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கையில் டைரி கிடச்சிருந்துச்சுன்னா மச்சா மச்சா எனக்கு ஒரு செம்ம டைரி கிடச்சிருக்கு, வா எழுதுனா எழுது, எழுத்துலாம் மரியாதை நமக்கு ஆன்சர் வேறு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அதிட்ட போயிட்டு ஐயா என்னோட திரும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லி நான் அவங்க எழுதி பார்த்துருப்பாங்க. ஸோ ஜின்னி வீஸ்லி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அவளுக்கு எதுலேயுமே ஒரு ஆர்வம் இருக்கனால அந்த டைரியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமே அவளை தேவையில்லாத பிரச்சனை கொண்டு இழுத்து கொண்டு விட்டுருச்சு. ஸோ அதே மாதிரி திரும்பவும் அந்த டைரிக்கு கிடைக்குமான்னு தெரியல, ஏன்னா ஹாக்வுட்ஸ் இந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு என்னன்னு தெரியல. ஆனால் லூசிஸ் மால்ஃபாய்க்கு அது தெரிஞ்சிருந்து அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லியிருந்தா நம்ம ட்ரெக்கோட்டே சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவனுக்கும் வந்து அந்த மகிழ் பர்ன்ஸோ பிடிக்காது. ஸோ அவன் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம்.
பட் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் பண்றதும் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு பாம்போட பாச தெரிஞ்சுக்கணும். அது நம்ம ஹாரிக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் அங்கே இருக்குன்னு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஸோ சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் கண்டிப்பாக ஓப்பன் ஆயிருக்க வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். மேபி வால்டமோர்ட்டே திரும்ப வரும்போது அதை போயிட்டு அவரே ஓப்பன் பண்ணி அந்த பாம்பை கூட செய்து சுற்றிடலாம். ஏன்னா நாயினி விட அந்த பாம்பு பேஸ்லிஸ் இன்னும் பலமானது தான். ஆனால் அப்படி பார்த்தா இன்னும் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பனே ஆகலைன்னா அடுத்து என்ன ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்னி வீஸ்லி இங்கே உள்ளே போக மாட்டான், நம்ம ஹாரியும் உள்ளே போய் அந்த பேஸ்லிஸ் கழிக்க தேவையில்லை. ஸோ பேஸ்லிஸ் கழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிஃபிண்டரோட கத்தி. ஸோ அந்த கத்தி நம்ம ஹாரி கிடைக்காமே போயிருக்கும். ஸோ இந்த கத்தி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதோட ஹார்க்ரக்ஸ் அழிக்கிறதுக்கு நிறைய தடவை கத்தி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த கத்தி ஒரு சாதாரண கத்தி தான், பட் அந்த பேஸ்லிஸ்க்கு கொலை பண்ணதுக்கப்புறம் அதோட விஷம் பரவி அந்த கத்தியை ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கத்தியை மாறிடுச்சு. ஏன்னா வால்டமோர்ட்டோட ஹார்க்ரக்ஸ் எவ்வளோ கஷ்டம்ன்றி அழிக்கிறது, அதே அழிக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி வந்திருக்குன்னா அந்த பேஸ்லிஸ்கோட விஷம் தான் காரணம். ஸோ இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் ஆகலை, நம்ம பேஸ்லிஸ்க்கே மீட் பண்ணல, ஸோ அந்த கத்தியும் அதை போய் கொலை பண்ணலைன்னா அந்த கத்திக்கு அந்த விஷம் கிடைச்சிருக்காது, அந்த விஷத்தால் அந்த கத்தி பவராக மாதிரி இருக்காது. ஸோ அந்த கிரிஃபிண்டரோட கத்தி தேவையானவங்களுக்கு கிடைக்கும், பட் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கத்தியாக இருந்திருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாரிக்கு உண்மையாகவே நான் கிரிஃபிண்டரில் இருக்க வேண்டியதானா இல்லை ஸ்லிதரில் இருக்க வேண்டியவனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே டவுட் வந்திருக்கும். ஏன்னா அவனோட நடத்தை ஃபுல்லாமே ஸ்லிதரின் மாதிரி இருக்கனால அவனுக்கு ஸ்லிதரியில் இருக்க வேண்டிய டவுட் வந்திருக்கும். ஸோ இப்போ அந்த கத்தி மட்டும் ஹாரி கிடைக்கலாம், கண்டிப்பாக அவன் ஸ்லிதரின் தான் நினச்சிருப்போம். ஏன்னா அந்த படத்தோட லாஸ்ட்டில் நம்ம டம்பிள்டோர் சொல்லுவார், உண்மையான ஒரு கிரிஃபிண்டரில் இருக்கவனுக்கு எப்போ தேவை ஏற்படுதோ அப்போ இந்த கத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஹாரி வந்து அவனை தன்னை உண்மையான கிரிஃபிண்டர் நினச்சிக்குவான், பட் அந்த கத்தி அவனுக்கு கிடைக்கவே இல்லைன்னா அவன் தன்னை வந்து ஸ்லிதரின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான், நான் ஒரு ஸ்லிதரினோ வாரிசு. ஸோ அதனால் அவன் கிரிஃபிண்டரில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள்லாம் மாறி ஒரு ஸ்லிதரின் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணத்துக்கு போக கூட ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இப்போ சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் ஆகலாம், கத்தி கிடைச்சிருக்காது, கத்தி கிடைக்கலாம், இவன் இந்த மாதிரி மாறி இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அந்த கத்தி கிடச்சிருக்கும், வேறு எப்படியாவது ஒரு நாள் கூட கிடச்சிருக்கும், பட் அந்தளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருந்துக்குமான்னு தெரில. ஏன்னா அது ஹார்க்ரக்ஸ் அழிக்கிறதுக்கு பவர்ஃபுல்லாக இருந்துக்குமான்னு தெரில, ஒரு சும்மா ஒரு அழகான ஒரு அற்புதமான பொருளாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கத்தியில் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமக்கையில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அந்த கத்தியில் என்ன பிடிக்கும்னா நீட்டாக அந்த கத்தி செஞ்சுருப்பாங்க, பார்க்க பல பலன்னு சும்மா அந்த காப்லின்ஸ் வந்து பக்கவாக ரெடி பண்ணிப்பாங்க. உங்களுக்கு அந்த கத்தியில் என்ன பிடிக்குன்றத மறக்காமக்கையில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் ஆகலாம், இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த ஹார்க்ரக்ஸ் தேடி அழிக்கிறது இன்னும் ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலையாக போயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த டைரி கிடச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம டம்பிள்டோர் அதை ஆராய்ச்சி பண்ணி இதுக்குள்ளே வால்டமோர்ட்டோட உயிர் ஒன்று உள்ளே ஒழிச்சு வச்சிருக்கான். ஸோ அதனுடைய உயிரை ஏழாக ஒழிச்சு வச்சிருக்கான், அதெல்லாம் கண்டுபிடிச்சு அழிச்சோம்னா நம்ம வால்டமோர்ட் அழிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைரியில் இருந்தால் நம்ம டம்பிள்டோர் அதையும் கண்டுபிடிப்பார். ஸோ அப்படி அந்த டைரியவே அவன் கண்டுபிடிக்கலைன்னா நம்ம வால்டமோர்ட் பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ வால்டமோர்ட்டும் அழகாக திரும்ப வந்துட்டு இங்கே இருக்க எல்லாரையும் போட்டுட்டு நீட்டாக வேலையை முடிச்சிருப்பார். சரிங்கயா, எப்படியோ அவனோட ஹார்க்ரக்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு, டம்பிள்டோருக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு, டைரியை விட்டுட்டு மற்ற ஹார்க்ரக்ஸ் எப்படியோ கிடச்சிரும்ல. ஸோ அதை வச்சு வால்டமோர்ட் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் ஆகலாம், அந்த கத்தி கிடச்சிருக்காது நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ அந்த கத்தி என்ன திரும்ப திரும்ப சொல்லிட்டு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம் கேட்டால் சிம்பிளான ஆன்சர் ஆமாம். ஏன்னா அந்த கத்தி கிடச்சதுக்கப்புறம் தான் பேஸ்லிஸ்க்கு கொலை பண்ணால் பேஸ்லிஸ் கூட விஷத்தாலும் அந்த கத்திக்கு வந்து ஹார்க்ரக்ஸ் அழியக்கூடிய சக்தி வந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் வந்துக்கு அந்த சக்தி கிடையாது. சொல்லப்போனால் அந்த ஹார்க்ரக்ஸ் அழிக்கக்கூடிய சக்தி வேறு யாருக்கும் எதுக்குமே கிடையாது. அந்த ஹார்க்ரக்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதை அழிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேவன் க்ளோவோட டயடம் இருக்கும்ல, அந்த கிரீடம், அந்த கிரீடத்தை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணாலும் தெரியும், அந்த மொத்த இடத்தையும் கொளுத்தி விட்டு அதுக்குள்ளே தூக்கி போட்டு அழிச்சாங்க. ஸோ அப்படி தூக்கி போடும்போது தான் கிராப் அந்த நெருவுகள்லேருந்து செத்துருவான். ஸோ அந்தளவுக்கு அது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்ததாக மட்டும்தான் அழிக்க முடியும், சும்மா சாதாரண மந்திரக்கோளோ இல்லை வேறு ஏதோ ஒரு பொருளோ வச்சோ கண்டிப்பாக அதை அழிக்க முடியாது. ஸோ அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் ஆகினால தான் பேஸ்லிக்கை கொண்டா அதனால் கத்தியில் விஷம் ஏறி அது சக்தி வாய்ந்த மாதிரி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஹார்க்ரக்ஸ் கொல்ல முடிஞ்சிச்சு. ஈவன் நம்ம ஹெர்மாயினிக்கும் அண்ட் டம்பிள்டோருக்கும் கூட அதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா அந்த மோதிரத்தை அவர் அழிக்கி ட்ரை பண்ணி அழிக்க முடியாமல் தான் கையே ஒரு மாதிரி கருகி போயிருக்கும். ஸோ இப்போ தெரியும் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஏன் ஓப்பன் ஆயிருக்கணும், பேஸ்லிஸ்க்கு ஏன் அழிஞ்சிருக்கணும், அப்போ தான் நம்ம மற்ற ஹார்க்ரக்ஸ் அழிக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக வால்டமோர்ட் அழிச்சிருக்க முடியாது, வால்டமோர்ட் திரும்ப வந்துட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு மஜாவாக இருந்திருப்பான். சரி, நம்ம எப்படி வச்சுக்கிட்டேன், ஒரு சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை ஓப்பனில் கூட வேற ஒருத்தர் ஓப்பன் பண்ணிட்டான், அந்த கத்தியும் வந்துருச்சு, அந்த பேஸ்லிஸ்க்கு அழிச்சிட்டாங்க, நெக்ஸ்ட்டு ஹார்க்ரக்ஸையும் கண்டுபிடிச்சி அழிக்கணும். ஸோ மால்ஃபாய் அந்த ஹார்க்ரக்ஸ் அதாவது அந்த டைரியை அவன் வீட்டில் தான் வச்சிருப்பான், எப்படியும் வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டான். ஸோ அந்த லூசியஸ் மால்ஃபாயோட வீட்டுக்கு போயிட்டு அந்த டைரியை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதை அழிக்கணும். ஸோ அது ஒரு கஷ்டமான வேலையாயிரும். அதான் சொல்கிறேன், ஒரு சின்ன பிரச்சனை ஏகப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும், நமக்கு ஏகப்பட்ட வாட்டு அதாவது நிறைய சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னும் ஏகப்பட்டதற்கு வாங்க அதெல்லாம் பார்க்கலாம். இருக்கிறதுலே உங்களுக்கு எந்த ஹார்க்ரக்ஸ் அழிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கும், அண்ட் எந்த ஹார்க்ரக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் உயிரை ஏழா பிரித்து ஒரு இதில் ஒழிச்சு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஏழு பொருள் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட் சீக்வன்ஸ் நடக்காமல் இருந்திருந்தால், அதாவது லூசிஸ் மேல்ஃபே அந்த டைரியை ஜின்னிகிட்ட கொடுக்காம இருந்தால், ஜின்னி ஒரு பெரிய மந்திரவாதியாக அண்ட் ஒரு தைரிய சரியாக வந்திருப்பாளான்னு பார்த்தா ரொம்பவே சந்தேகம் தான். அதேமாதிரி ஹாரியும் அவனோட பாதையில் நேராக போயிருப்பானான்னு பார்த்தா அதுவும் ரொம்ப டவுட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜின்னி வீஸ்லி ஒரு சாதாரண பொண்ணு தான், அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் போனதுக்கு அப்புறமா தான் அவளோட வாழ்க்கையில் எல்லாமே மாற ஆரம்பிச்சு, அவளுக்குள்ள தைரியம் வர ஆரம்பிச்சிச்சு.
ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹாரிக்கு அந்த ஹாஃப் பிளட் பிரின்ஸில் அந்த புக்கு கிடைக்கும் தெரியுமா, மந்திர ராஜகுமாரோட புக்கு. ஸோ அந்த புக்கிலிருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணி ஹாரியும் மாற ஆரம்பமா. ஸோ ஹாரியோட நடத்தையே மொத்தமாக மாறி போயிருக்கும். ஸோ அதை ஜின்னி கண்டுபிடிச்சிட்டு ஸோ அவன்கிட்ட போய் சொல்லுவா, இந்த மாதிரி ஒரு புக்கிலேருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஆபத்தானது, அதை பற்றின ஃபீல் எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவா. ஸோ அவளுக்கு அந்த புக்கு கிடைக்கவே இல்லைன்னா இந்த மாதிரி ஹாரிக்கு எடுத்து சொல்லியிருக்க மாட்டான். ஸோ ஹாரியும் அந்த புக்கு வச்சு ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப ஒரு கொடூரமான மந்திராதே மாதிரி இருப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜின்னி வீஸ்லி ஒரு சாதாரண பொண்ணாகவே இருந்திருப்பான், ஒரு தைரியசாலியாக வர தேவையில்லாமல் போயிருக்கும். அப்படி ஒரு தைரியசாலியாக வராமல் போயிருந்தான்னா ஹாரிக்கும் அவளுக்கும் ஏற்பட்ட ஒரு அந்த லவ் வராமையே போயிருக்கலாம். ஸோ மொத்தமாக அந்த ஹாரி பாட்டர் யூனிவர்ஸே கொலாப்ஸ் ஆயிரும். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் ஆஃப் ஹாக்வார்ட்ஸில் அவளும் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணியிருப்பேன். அவளுக்கு அந்த தைரியமே இல்லாத ஒரு சின்ன பொண்ணாக இருந்தால் அவளும் ஏதோ ஒரு மூலையில் ஒளிஞ்சு கிடந்திருக்கும். பட் இந்த இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய கற்றுக்கிட்டு ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் அந்த ஃபீனிக்ஸ் ஆர்மியில் ஒரு ஆளாக சேர்ந்திருப்பா. நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட் பேட்டில் ஆஃப் ஹாக்வார்ட்ஸ்லையும் ரொம்ப அழகாக சண்டை போட்டிருப்பான். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கலைனா ஜின்னி வீஸ்லேயும் ஒரு சின்ன குழந்தையாகவே இருந்துட்டு கடைசி வரைக்கும் முடியாது போயிருந்திருப்பான். ஸோ இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கும். பட் அது நடக்கலாம் நடக்காமே போயிருக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாரிக்கும் ஜின்னிக்குமான அந்த லவ் அது வராமே போயிருக்கலாம். எப்படியா இருந்தாலும் ஹாரிக்கும் ஜின்னிக்கும் லவ் வந்திருக்கும், ஏன்னா வேற வகையில் கூட வந்திருக்கலாம். ஏன்னா ராணோட தங்கச்சி அடிக்கடி பார்க்குறான். இது ஜின்னிக்கும் ஹாரி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்க தான் செஞ்சிச்சு. சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் நடக்கலைனாலும் ஒரு மாதிரி அவங்களுக்கு லவ் வந்திருக்கும். பட் இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த லவ் வந்து இருக்கிறத வந்து கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி இருந்துச்சு. நம்ம கண்டி ஹாரி உயிரெல்லாம் கொடுத்து காப்பாற்றிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னிக்கு இன்னும் அவன் மேலே அதிகமாக லவ் வர காரணமாக இருந்திருக்கலாம். நடக்கலைன்னா அந்த லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காது. மேபி வேறு யார் கூடயாவது ஜின்னி லவ்வாக இருந்திருக்கலாம். இந்த சரி ஹாரியும் வேறு யார் கூடயாவது போயிருந்திருக்கலாம். ஸோ நமக்கு அந்த ஹாரி பாட்டர் யூனிவர்ஸ்லேயே ஒரு அழகான ஒரு கப்பிள்ஸ் கிடைக்காம போயிருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாரியும் ஜின்னி தான். ஏன்னா ரெண்டு பேரும் எவ்வளோ எவ்வளோ பண்ணிக்குவாங்க அண்ட் ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்கன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது ஹாரி பாட்டர் யூனிவர்ஸில் உங்களுக்கு எந்த கப்பிள்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ரெண்டு இம்பார்ட்டண்டான விஷயம் நடக்காமல் போயிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாக்ரிட் லாஸ்ட் வரைக்கும் அவன் தான் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை ஓப்பன் பண்ணிட்டான், அதாவது அந்த அரகாக்கு வச்சு கொலை பண்ணது அவன் தான் அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் எல்லாருமே நம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா ஹாரி தான் மறுபடியும் திரும்ப கண்டுபிடிச்சு அதை சொன்னது அரகா கிடையாது பேசிலிஸ்க் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ என்னதான் டம்பிள்டோர் அந்த ஹாக்ரிட்டை அவன் அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லி காப்பாற்றி மறுபடியும் ஹாக்வார்ட்ஸில் வச்சிருந்தாலும் அவன் மேலே அந்த ஒரு சின்ன பழி இருந்துகிட்டே இருக்கும். அந்த அரகாக்குனால தான் எல்லாருமே செத்துட்டானுங்க. ஸோ ஹாக்ரிட் தான் எல்லாத்தையும் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழி இருந்துகிட்டே இருக்கும். பட் அந்த பழியை எல்லாம் தொடச்சு நம்ம ஹாக்ரிட்டை ஒரு நல்லவனாக காமிச்சிருப்பான். ஸோ இந்த ஒரு இம்பார்ட்டண்டான முக்கியமான விஷயம் கண்டிப்பாக நடக்காமே போயிருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நடக்காமல் போயிருந்தோம், இது ஒரு ஃபன்னி தான், கில்டராய் லாக்கார்டு. அதாவது அந்த மேஜிக்கே தெரியாமல் எனக்கு ஒரே ஒரு மேஜிக் மட்டும் கற்று வச்சுட்டு அந்த ஆப்டிவேட் மந்திரத்தை மட்டும் கற்று வச்சுக்கிட்டு எல்லாரையும் மறக்க வச்சுட்டு தான் ஒரு பெரிய மந்திரவாதின்னு சொல்லிட்டு ஏமாதிரி சுற்றிட்டு இருப்பாலும் அந்த மேஜிக் பண்ணக்கூடிய அந்த ப்ரொஃபஸர். ஸோ அவனை பற்றி கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் ஆனவுடனே அவன் அழிக்க சொல்ல போகும்போது தான் அவன் இந்த மாதிரி ஒரு மந்திரவாதி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹாரியும் ராணும் கண்டுபிடிப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் ஆகவே இல்லைன்னா அவனுக்கு மந்திரம் தெரியாதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படி தெரியாமல் போச்சுன்னா கடைசி வரைக்கும் அவன் ஒரு ப்ரொஃபஸராகவோ அல்லது அந்த எல்லாரையும் ஏமாத்திட்டே இருந்திருப்பான். இது வேற ஏதாவது ஒரு புது பிரச்சனைக்கு கொண்டு போயிருக்கும். ஸோ அது என்னன்னு பற்றி வேற ஒரு ஆர்டிஃபில் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பாசிபிளான வேஸ் நம்ம லூசியஸ் மால்ஃபாய் அந்த டைரியை ஜின்னி வீசில் கொடுக்காம இருந்தா, அவன் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை ஓப்பன் பண்ணாமல் இருந்திருந்தா என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் வேறதையும் பார்த்தோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் இவ்வளோ தான் எனக்கு தோணுச்சு. அந்த டைரி இல்லாமல் வேறு இப்படிலாம் நடந்திருக்கலாம், என்னென்ன மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு இதான் தோணுச்சு. முக்கியமான ஒன்று, வால்டமோர்ட் கண்டிப்பாக திரும்ப வந்திருப்பான். நெக்ஸ்ட்டு ஹாரி ஜின்னி லவ் கிடச்சிருக்காது, ஹார்க்ரக்ஸ் அழிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த டைரி கிடைக்கலன்னா. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு புது முயற்சி தான், அந்தளவுக்கு பெருசாக நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி நான் தெரிஞ்சுக்குவேன். அடுத்தடுத்த வீடியோ போடும்போது இன்னும் கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.